இந்துத்துவ அஜெண்டாவை அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள். இந்தியா என்றால் இந்து ஸ்டேட் என்று வெளிப்படையாக சொல்கிறார்கள். இந்து ராஷ்டிரா தான் சொல்கிறார்கள். அவர்கள் ஜல்சக்தி என்ற அமைச்சருக்கு பேர், அமைச்சரவைக்கு அது இலாக்காவுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். அதை ஆங்கில சொல்லையாவது சேர்த்து சொல்ல வேண்டும் அல்லவா? கிடையாது. இது மாதிரி சமஸ்கிருதத்தை, இந்தியை எல்லா இடங்களிலும் திணிப்பதற்கு வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரயில்வே துறையை நாங்கள் தனியார் மயமாக்க மாட்டோம் என்று நண்பர் பியூஷ் கோயல் சொன்னார். ஆனால் நேற்றைக்கு 150 ரயில்கள் ஏலம் விடப்படும் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆக அவர்கள் சொல்வதற்கும் செய்வதற்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் எவ்வளவு பெரிய வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சியை மறைப்பதற்குத்தான் ரெண்டு டபுள் பர்பஸ். ஒன்று, அவருடைய இடன் அஜெண்டா, இதுவரை மறைமுகமாக இருந்த செயல் திட்டத்தை செயல்படுத்துவது ஒன்று. இன்னொன்று, எதனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ, தொழில்துறை பாதிக்கப்பட்டிருக்கிறது, லட்சக்கணக்கானவர்கள் வேலையிழந்து தவிக்கிறார்கள், உள்நாட்டு பொருளீட்ட அந்த மதிப்பீடு டிஜிபி, அதாவது ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், உள்நாட்டிலே தயாரிக்கின்ற பொருளினுடைய ஆக்கம் 4.5% ஆக குறைந்திருக்கிறது. அதை என்னுடைய கேள்விக்கே நான் நாடாளுமன்றத்தில் கேள்வி தொடுத்தேன். அந்த கேள்விக்கு பதில் சொன்ன புள்ளி விவரம் திட்டங்களை செயல்படுத்துகிற துறை அமைச்சர் பதில் சொன்னார். அந்த பதிலிலேயே 4.5% பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்படி பொருளாதாரம் ஒரு பக்கத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது, விலைவாசி கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கிறது, வெங்காய விலையினாலேயே அரசுகள் உருண்டு போனது என்று முன்பு இவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது அத்தனை பொருள்களினுடைய, பண்டங்களினுடைய விலையும் உயர்ந்திருக்கிறதால் விவசாயிகளுடைய வாழ்க்கை நிமிரவில்லை, அவன் தலை நிமிர முடியவில்லை, காப்பீடுகள் கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் வேலையில்லா திண்டாட்டமும் மக்கள் கோபமும் இந்த பொருளாதார வீழ்ச்சியினாலே மிகப்பெரிய பாதிப்பு நடுத்தர குடும்பங்களுக்கும் சாதாரண குடும்பங்களுக்கும் ஏற்பட்டிருப்பதனாலே அவர்களுடைய எதிர்ப்பையும் திசை திருப்புகின்ற விதத்தில் இந்த காஷ்மீர் பிரச்சனையை கையில் எடுத்தார்கள். இன்றைக்கு காஷ்மீர் வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி ஆக்கிவிட்டார்கள். இப்படி இந்த பிரச்சனையில் துருக்கியும் மலேசியாவும் எதிர்க்கிறது. இரண்டு நாடுகளும் எதிர்ப்பது மட்டுமல்ல, சவுதி அரேபியாவிலே இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ், இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பின் சார்பில் அதனுடைய வெளிவகார அமைச்சர்களெல்லாம் சேர்ந்து காஷ்மீர் பிரச்சனையை வாதிக்கப் போவதாக இப்பொழுது ஒரு செய்தி வந்திருக்கின்றது, செய்தி வெளியாகி இருக்கின்றது. எனவே மொத்தத்தில் மத்திய அரசினுடைய போக்கு, எடுத்த எடுப்பிலேயே போன முறை நான் கூட்டணியிலே இருந்தேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலே நாடாளுமன்ற தேர்தலில் 2014 இருந்தேன். ஆனால் எப்பொழுது அவர்கள் மஹிந்த ராஜபக்சேவை அழைத்து கொண்டு வந்து பதவி பிரமாணத்துக்கு அவர் சிறப்பு விருந்தாளியாக அழைத்தார்கள் என்று சொன்னார்களோ, அப்பொழுதே நேரடியாக பிரதமரை சந்தித்து உங்களை நான் எதிர்ப்பேன், கருப்பு கொடி காட்டுவேன் என்று நாங்கள் 1000 பேர் கருப்பு கொடி காட்டி கைதானோம் பதவி பிரமாணத்தன்னைக்கு.